விழிப்புணர்வுக்காக பேசியிருக்காரு. ஜிஹெச் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஊசி போடுங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ஊசி போட்டு அப்புறமா ரெண்டு வாரம் கழிச்சு இன்னொரு ஊசி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு இதாக இருக்கும், சி விட்டமின் அப்படிலாம் நிறையா அவர் பேசியிருக்காருன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியமாக இருந்துச்சு. சில மக்களுக்கு என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவர் ஊசி போட்டதுனால தான் அவருக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவர் இயற்கை அப்படி தான், அவர் அவர் மனசு வந்து எப்போவுமே ஒரு நிறைய பேருக்கு அவர் நல்லது செஞ்சுருக்காருங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு கேன்சர் வந்து ஒரு லேடிஸுக்கு அஜித் வரைக்கும் ஃபோன் பண்ணி அஜித் கூட ஹெல்ப் பண்ணல. அஜித் ஹெல்ப் பண்ணுவார், இருந்தாலும் பிஏக்கு ஃபோன் பண்ணி பிஏ கூட ஹெல்ப் பண்ணல. அந்த பிஏ உடனே சேர்க்கல விஷயத்தை. ஆனால் விவேக்கு வந்து அந்த அந்த பொண்ணுக்கு யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவர் மனசு மாதிரி இன்னொரு ஆள், அதேமாரி ஒரு நடிகர் வந்து ஒரு காமெடியன் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. விவேக்கை பற்றி சொல்லப்போ நிறையா சொல்லிட்டு போகலாம். ஒரு ஸ்டேஜில் ஏறினா கூட முதல் முதலோ அந்த பாடலை பாடி வரியாக பாடி ஸ்டேஜெலாம் பார்த்துருக்கோம். அவர் பேசும்போதும் அது அவர் ஸ்டேஜில் பேசினாலும் நமக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போய்க்க விஷயமா இருக்கும். விவேக் சாரை பற்றி பேசுனா வேறு லெவலில் பேசிகிட்டே இருக்கலாம். இன்றைக்குமே நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. நம்ம வந்து எந்த டிவியில் பார்த்தாலும் இப்போ வடிவேல் எப்படி நிறையா டிவிகள் பார்க்கும்போது வடிவேல் இப்போ நிறைய படத்தை நடிக்கலாம் கூட எப்படி அவர் இருந்துகிட்டு இருக்காரு, அதேமாதிரி விவேக் சார் இன்றைக்கி ஃபேஸ்புக் என்ன ஓப்பன் பண்ணு வச்சிங்களேன் அப்படியே ஸ்டேட்டஸில் பார்த்தா விவேக் சார் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் இதயத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார் சூப்பர் டைப், அவர் வந்து அவர் கூட எல்லா சீன்லேயுமே அவர் இருப்பார். விவேக் பார்த்தீங்கன்னா விவேக் வந்து ஒரு நல்ல மனசுன்னு தெரியும். எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கவலைகள் மனுஷனுக்கு இருந்துச்சு வச்சிங்களேன் அவர் சாவடிச்சுட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் அவருக்கு வந்து இடையில வந்து ஒரு உயாதியாகப்பட்ட ஒரு மகன் இறந்துட்டார். இறந்த உடனே அவர் என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் அங்கங்கே அலைஞ்சாலும் அவருக்குள்ள ஒரு வருத்தங்கள் அவங்க ஃபேமிலியிலே சொல்கிறாங்க, வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. அவர் சிரித்து உங்களெல்லாம் சிரிக்க வச்சாலும் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளோ பேருக்கு இல்லாதவங்களுக்கு நன்றி ஏதோ செஞ்சாலும் அவர் ஏதோ ஒரு இழந்துட்டேன் அப்படிங்கும் போது வீட்டுக்கு வரும்போது சோகமாக தான் இருப்பாராம். அதனால கூட அவர் உடல் உடை வந்து பாதிக்கப்பட்டுருக்குனு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரெண்டு மகள் இருக்குது, கண்டிப்பாக எப்படி சொல்லணும் தெரில. அவங்க ரெண்டு மகள் இருக்காங்க, அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் நிறைய நல்ல நல்லக்கிட்ட செய்யணும். அது ஒரு விஷயம். இப்போ காரைக்கால், இப்போ எனக்கு காரைக்கால் ஆக்சுவலாக காரைக்காலில் வந்து ஒரு மரம் செடி நெட்டுருக்காரு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அது இது மரமாக நிற்கிது அப்படிங்கும் போது ரொம்ப பார்க்கும்போது அவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து அகர்வா முரளி பையன் இருக்கார், அவர் கொரோனா வந்துருச்சு, இந்த டைமிங் வந்துருச்சு அவர் தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஏன் வந்து வசதியாக இருக்கிறவங்கள வந்து வீட்டுக்குள்ளே தனிமைப்படுத்திடுவாங்களா, அது என்ன எனக்கு தெரியலையே. கொரோனா இருந்தால் அவங்களும் போய் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது தான், சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். அப்போ அப்போ முரளியோட பையன் ஒரு நடிகராக அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவர் கொரோனா இருக்குன்னா அவருக்கு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ செய்ய வேண்டியது தானே, வீட்டுக்குள்ளேயே தனிமையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கலாமா? அதே மாதிரி இவர் விஷால் சாரும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போது வந்து ஒரு 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 விஐபிக்கு வந்து இப்படி தான், நார்மலாக இருக்கவங்களுக்கு அப்படி தான் என்னன்னு தெரில. எல்லாத்துக்கும் ஒரே முறையாக செஞ்சால் கண்டிப்பாக நம்ம கொரோனா ஒழிக்கலாம். கண்டிப்பாக விவேக்கோட ஆத்மா சாந்தியடைய நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக சாந்தியடையும், அவர் என்றும் நம்ம மனதில் வாழ்ந்துட்டு இருப்பார். ஓகேங்க, இதுக்கு மேலே எனக்கு இன்னும் பேச தெரில. ஆனால் வந்து இப்போ வந்து அகர்வா வந்து கொரோனா வந்துடுச்சு, அவர் நல்லா கவனிங்க. பக்கத்தில் இருந்தவங்களும் இருந்தாலும் நல்லா கவனித்து அவரை நல்லபடியாக ஆக்க ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட விடைபெறேன். உங்கள் லாக்டர் ஸ்மைல், பாய்.